வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு முருகன் கோவிலில் தொட்டில் கட்டினால் குழந்தை வரும் நிச்சயம் அதுவும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாகவே வந்து பிறக்கும் அந்த கோவில் எங்கே இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பதிவை உடனே பார்க்க பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரதுக்காக கற்றுட்டுருக்க கூடியவர்கள் நிறைய முருகன் கோவிலில் சென்று வழிபாடு வந்து செஞ்சுருப்பீங்க அதில் பர்டிகுலராக இந்த ஒரு முருகன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் தொட்டில் கட்டினா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப விரைவிலே வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய முதல் குழந்தையானது ஆண் குழந்தையாக வந்து பிறக்கும் இந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு குழந்தை வரத்துக்கு சரியாக நம்ம எந்த இடத்துல பரிகாரம் செய்யணுன்றதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வேண்டிக்கிட்டா திருமணம் வரம் தள்ளி போகிறவங்களுக்கு திருமணம் வரம்ன்றது கிடைச்சிட்ருக்கும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் வள்ளி குகை இருக்கும் இந்த வள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வள்ளி குகையில் சென்று சந்தன அதாவது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி குகைக்கு வந்து சந்தன மலைன்ற பேரும் வந்து இருந்துகிட்ருக்கு இந்த ஒரு இடத்துல தொட்டில் கட்டி நம்ம வேண்டிக்கிட்டால் குழந்தை பாக்கியமானது நிச்சயம் சீக்கிரமாக வந்து உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டுருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் நீங்கள் இந்த சந்தன மலையில் இருக்கக்கூடிய அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தனமலை என்ற பேரும் வந்து இருந்துட்டு நீங்கள் நீங்க சந்தனமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு அந்த வள்ளி குகைக்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனசார முருகன் கோவிலில் முருகன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் தொட்டில் கட்டி மனசார வந்து வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரமானது வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் அதாவது பிரணவ மந்திரமான ஓம் என்ற வடிவில் தான் இந்த கோவிலே வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த பெருமாள் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சந்தான கிருஷ்ணரும் வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அதனால் குழந்தை பேருக்காக வேண்டக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் சந்தான கிருஷ்ணரையும் அந்த திருச்செந்தூர் போனீங்கன்னா நீங்கள் சந்தான கிருஷ்ணர்கிட்டையும் மனசார வேண்டிகிட்டு நீங்கள் வந்து குழந்தை வரத்துக்காக வந்து வேண்டிகிட்டு வரலாம் இன்னொன்று சந்தான கிருஷ்ணன்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய கோவிலில் குழந்தை கிருஷ்ணனே வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் குழந்தை வரத்துக்காக தள்ளி போயிட்ருக்கோ தம்பதியர்கள் அவர்களுடைய மடியிலேயே அந்த வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை வச்சு பூஜை பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து அந்த வக அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் அதாவது சந்தனமலை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தையை வரத்துக்காக மட்டும் நீங்கள் தொட்டில் கட்டிட்டு வராமல் பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைய வரத்துக்காக சந்தான கிருஷ்ணனையும் வந்து வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரமும் சீக்கிரமாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பிறக்கக்கூடிய முதல் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தையாக வந்து பிறக்கும் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து திருமணமாகி குழந்தை இருந்துகிட்ருக்கு பெண் குழந்தை மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு இன்னும் ஆண் குழந்தை இல்லைன்றவங்க கூட தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மந்தனமலையில் இருக்கக்கூடிய வள்ளி குகையில் சென்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டிட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது வந்து நிச்சயமாக வந்து உண்டாகும் ஒரு முறை சென்று வழிபட்டாலே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இது வரைக்கும் நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருக்கோம் திருச்செந்தூர் போகியிருக்கோம் ஆனால் நாங்கள் நிறைய வாட்டி வேண்டியிருக்கோம் இன்னும் கூட எங்களுக்கு குழந்தை வரும் கிடைக்கலன்னு நினச்சிட்ருக்கோம் கூட கண்டிப்பாக இந்த முறைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி குகையில் சென்று நீங்கள் தொட்டில் கட்டிவிட்டு மனசார வந்து வேண்டிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான கிருஷ்ண are fidanning a வேndi to wanganga. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும் அப்படி போகிறவங்க நீங்கள் முக்கியமான இந்த சில நாட்களை மட்டும் சென்று நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வாங்க என்னென்னா ஷஷ்டி வரக்கூடிய நாளியம் அதாவது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷஷ்டி இரண்டு சஷ்டி வரும் தேய்பிர சஷ்டி வளர்ப்பு சஷ்டியில் வரும் நீங்கள் கூடிய மணக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ப்புறை சஷ்டியில் சென்று நீங்கள் வழிபடுற மாதிரி பாருங்கள் அதாவது ஷஷ்டி அன்னைக்கு வரும்போதுனா அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து திருச்செந்தூரில் இருக்க மாதிரி பார்த்துட்டு ஷஷ்டி தினம் அன்று முருகப்பெருமானை சென்று

வள்ளி குகையில் வந்து தொட்டில் கட்டிட்டு வாங்க சப்போஸ் ஷஷ்டி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பெண்களுடைய மாதவிட நாட்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வரா மாதிரி இருந்ததுன்னா ஷஷ்டியில் மேற்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி கிருத்திகையில் மேற்கொள்ளுங்கள் ஸோ இந்த இரண்டு தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான இந்த இரண்டு விசேஷ நாளில் அதுவும் குறிப்பாக குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் தள்ளி போயிட்ருக்கோங்க நீங்கள் வேண்டிக்கங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த இரண்டு நாட்களில் சென்று நீங்கள் முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் தொட்டில் கட்டிட்டு வாங்கலை நிச்சயமாக உங்களுடைய குழந்தை இதே பெரிய இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கோவிலில் வேண்டிட்டு நடக்காதுங்க கூட கண்டிப்பாக இந்த கோவிலில் நீங்கள் வேண்டிட்டுப்பாங்க மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் தகவலானது நிச்சயம் உங்களுக்கு வேண்டிருக்கும் நன்றி